ஆஹா, என்ன செய்யலாம்? நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பின் வந்த திவினை என்ன செய்யலாம்? சரி, திவினை அழைத்துக் கொள்வோம். திவின் தகவல் துளிக்காகத்தான் இணைந்திருக்கிறார் போல் தெரிகிறது, பார்க்கலாம். சரி, அப்படியே இருங்கோ திவின். உற்சாக வணக்கம். இனிய உற்சாகமான வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? நெற்றியில விபூதியிட்டு அழகாக வந்திருக்கிறார் திவின். திவின் வளர்ந்திருக்கிறார் என்பது தெரிகிறது. குரலும் வளர்ச்சியை காட்டுகிறது, உடலும் முகமும் வளர்ச்சியை காட்டுகிறது. எனவே சந்தோஷம் திவின். வாங்கோ, ஏன் பதவியில் அனுப்பவில்லை? நேற்று அம்மாவை கூட்ட சென்று விட்டோம். சரி, தினமும் இணைந்து கொள்வாரா? சரி, அப்படி என்றால் உங்களோட செய்திகளை தாங்க. முதலாவது, எல்லோருக்கும் வணக்கம். திவின் சம்சிக் நூத்தின் தமிழ் தகவல் 151. தகவல் 1. புதிதாக கோகோ கோலா லைஃப் வரப்போகின்றது. அதில் கலோரியன் இல்லை. ஒரு கிரின்ஸ்லிகான இனிப்பு ஸ்டேவியா உள்ளது. இது பச்சை நிறத்தில் வருகின்றது. தகவல் 2. அமெரிக்காவில் ஒரு கஷ்டப்பட்ட அம்மா 4 பிள்ளைகளுடன் வாழ்கிறார். அவர் லோட்டோவில் 188 மில்லியன் டாலர் வென்றார். அவர் அதை வைத்து ஒரு வீடு ஒரு காரம் வாங்க போகிறார். மீதி பணத்தை பிள்ளைகளின் காலேஜுக்கு சேர்க்க போகின்றார். தகவல் 3. மார்க் சுக்கபேக் ஒரு கிழமையில் 45 to 50 மரத்தியாலம் வேலை செய்கிறார். அவரிடம் இருக்கும் பணம் 33 மில்லியன் டாலர் ஆகும். இந்த தகவல்களை நான் சஞ்சிக் குணத்தினர் எடுத்தேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சொல்வதற்கு முன்னது அப்படியே இருங்கோ. முதலாவது செய்தி கோகோ கோலா பற்றி நீங்கள் சொல்லி இருந்தீர்கள். இப்போது அதன் நிறம் மாற்றப்பட்டிருக்கிறது, பச்சை நிறத்தில் வருகின்றது. கோகோ கோலா வேறொரு வேறொரு டேஸ்டோட நாங்க முன்ன கூட கலோரி இல்ல, அது சுகர் இல்லாம ஸ்டேவியா என்ற தயாரிக்கப்பட்டது, கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்டேவியா இனிப்பு ஒன்று போடுறது. ரெண்டாவது, கோகோ கோலா லைஃப் வந்து அதிகம் கெட்டதில்லை. கோகோ கோலா லைஃப் என்ற ஒரு பெயரில் அது புதிதாக புதிதான சுவைகளுடன் வரப்போகிறது என்ற செய்தி தான் நீங்க சொன்ன முதலாவது செய்தி. அது இங்கிலாந்தில் ஏற்கனவே இருக்கின்றது. அப்படியா? சரி, அப்ப அது அந்த சொல்லுங்க. சுவிஸுக்கு தான் புதிதாக வரப்போகின்றது. சரி, அப்படி என்றால் சுவிஸுக்கு புதிதாக கோகோ கோலா லைஃப் என்கின்ற புதிய ஒரு சுவையோடு ஒரு பானம், கோகோ கோலா பானம் வருகிறது. அடுத்த செய்தி நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், அமெரிக்காவில் கஷ்டப்பட்ட ஒரு பெண் ஒருவர் 4 பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு லொட்ரி அடித்திருக்கிறது, விழுந்திருக்கிறது, லொட்ரி சீட் விழுந்திருந்ததில் அவர் ஒரு வீடும் காரும் வாங்க போவதாகவும், அடுத்து பிள்ளைகளின் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டப்போகிறார் அதை வைத்து என்றும், காலேஜில் சேர்க்கப் போகிறார் என்றும் சொல்லியிருந்தீர்கள். அப்படி சரி, அடுத்து மார்க் ஜுக்கர்பர்க் பத்தி சொல்லியிருந்தீர்கள். அவர் ஃபேஸ்புக் நிறுவியவர், ஃபேஸ்புக்கை நிறுவியவர். அவரும் அவரது தோழரும் சேர்ந்து ஃபேஸ்புக்கை நிறுவியிருக்கின்றார்கள், அமைத்திருக்கின்றார்கள். இவர் என்ன செய்ய, ஒரு நாளைக்கு எப்படி இவர் உழைக்கிறார், என்ன மாதிரி? இவர் வந்து ஒரு கிழமையில் 5 நாட்கள் வேலை செய்கின்றார். அதுல வந்து 45-50 மணித்தியாலம் வருகின்றது. சுவிஸில் வந்து ஒரு சாதாரணமான வேலை செய்பவர் வந்து 45-50. அவர் ஃபேஸ்புக்கின் சிஇஓவாக இருந்தும் அவர் வந்து நார்மல் சாதாரண பியூரோ வேலை செய்யற ஆள் என்ற மனத்தியாலம் தான் வேலை செய்கின்றார். அவர் இப்ப விருப்பம் என்றால் தொடர்ந்து வேலை செய்ய தேவையில்லை, ஏனென்றால் அவருக்கு 33 மில்லியன் டாலர் இருக்கு. சரி, அவர் நிறைய உழைத்து விட்டார் இந்த ஃபேஸ்புக் மூலம். எனவே அவர் உழைக்க தேவையில்லை என்று சொல்கிறீர்கள். ஆனால் நான் இப்போ ஃபேஸ்புக் பற்றி நான் திவினிடம் ஒரு கேள்வி கேட்க போறேன். இப்போது எனக்கு ஒரு கணக்கு இருக்கிறது, ஃபேஸ்புக் கணக்கு இருக்கிறது, உங்களுக்கு ஒரு ஃபேஸ்புக் கணக்கு இருக்கிறது. இப்படி உலகத்தில் வாழ்ற எல்லா மக்களுக்குமே ஃபேஸ்புக் கணக்கு இருக்கிறது, வைத்திருக்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எனவே இப்போ நாங்கள் திடீரென்று மரணித்து விட்டால், திடீரென்று மரணம் என்பது எப்பவும் வரலாம் இல்லையா, அது எந்த நேரத்திலும் வரலாம், எனக்கும் வரலாம், மற்றவர்களுக்கும் வரலாம். எனவே இப்படி நடந்து விட்டால் ஃபேஸ்புக் கணக்குக்கு என்ன ஆகும் என்பது, அந்த அக்கவுண்டை அழித்து விடுவார்கள் என்று, அழித்து விடுவார்களா, என்ன நடக்கும் என்பது ஒரு அண்மைய ஒரு தகவல் வந்திருக்கிறது. அந்த ஃபேஸ்புக் கணக்குக்கு ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய கணக்குக்கு என்ன நடக்கும் என்பது பற்றி ஒரு ஒரு செய்தி நான் படித்தேன். எனவே அதை பற்றி நீங்கள் தெரிந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் தேடிக்கொண்டு வாங்க. எனக்கு தெரியவில்லை. தெரியவில்லையா? அதுதான் உங்களை தேட வைக்கிறேன்.
நான் காலையில் படித்தேன், எனவே அது இருக்கும். நான் அதை சொல்ல தேவையில்லை, நீங்கள் யாராவது தேடுங்கோ தேடுங்கோ. ஒரு செய்தியை தேட போய் பல செய்திகள் நீங்கள் படிப்பீர்கள், அதனால் தான் தேட சொல்கிறேன். சரியோ, மிக்க நன்றி. விஷயங்கள் மூன்று என்ற தகவல்களை கொடுத்த எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்று 200வது தகவலை கொண்டு வந்த சாம்பவிக்கும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். எங்க தினாவை எடுத்து வாங்கோ, தூக்கி வந்து வையுங்கோ. மிக்க நன்றி திவீன், மிக சந்தோஷம் பார்த்ததுல. அடடா, வந்துட்டாரு வந்துட்டாரு. வணக்கம். இனிய உற்சாகமான வணக்கம் ஷாய்ஃபாண்டி. இனிய உற்சாகமான வணக்கம் திவீன். தான் அம்மா அம்மாவை கூட்டி வர போனார். நீங்க என்ன சொன்னீங்க, அவர் பின்னால போனீங்களா? நினைச்சேன் நீங்களும் போய் பதிவு செய்ய மறந்துட்டீங்க. அப்படியோ, எழுதி விட்டேன் நேற்று, ஆனால் வீடியோ எடுக்க நாங்கள் 3:30 இறங்கி விட்டோம். சரி சரி, அப்படி என்றால் பரவாயில்ல, மன்னிக்கலாம். சொல்லுங்க பாப்போம். திவீன் இன்னைக்கு தினா வந்து வசமா மாட்டே இருக்கிறார். திவீன் நான் நிறைய கேள்விகள் கேட்க இருக்கிறது. பாப்போம், முதல்ல செய்தியை கேட்போம். சரியோ, எல்லோருக்கும் வணக்கம். வினோ சண்முகநாதன், 11 வயது, சுவிஸ் பாசல், தகவல் 77. தகவல் 1, எஃப்சே பாசல் இன்று ஆக்டல் ஃபினாலில் எஃப்சே போர்த்தோக்கு விளையாடுகின்றார்கள். அவர்கள் இப்பொழுது சாம்பியன்ஸ் லீக் ட்ரைனிங்கில் இருக்கின்றார்கள். தகவல் 2, இசபெல்லா தே எஸ் என்ற ஓவியம் 95 மில்லியன் ஐரோ வேர்த்தாகும். டவின்சி கூறினதை விட கணக்கு காசா, அதை விட காசு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். போக விட மாட்டேன். ஆனால் 2 செய்திகள் சொல்லியிருந்தீர்கள். முதலாவது செய்தியில் தினா சொன்ன விஷயம் விளையாட்டு செய்தி இல்லையா? அது சொல்லுங்க பாப்போம். திருப்பி பார்க்க, வாசிக்க வேண்டாம், சொல்லுங்க, வாசிக்காமல் சொல்லுங்க. FC Basel என்று சங்கியாக்கோப்பில் இல்லை என்றால் போர்த்தோவில் என்ற நகரத்தில் போய் FC போர்த்தோவுக்கு விளையாடுகின்றார்கள். இப்போ அவை சாம்பியன்ஸ் லீக் ட்ரைனிங்கில் இருக்கிறார்கள். இது முதலாவது செய்தி. இரண்டாவது செய்தி என்ன? இசபெல்லாவா? இசபெல்லா தி எஸ் என்ற ஓவியம் ஒன்று வந்து டவின்சியன் ஓவியம் மோனாலிசாவோட கணக்காசு 95 மில்லியன் ஐரோ. சரி, இவர் இதை வரைஞ்சவர் யாரு? இந்த இசபெல்லா தெரியல. ஆஹா, அப்படி என்றால் இதுல நீங்க இன்னும் தேடணும் இல்லையா? இதை வரைஞ்சவர் ஓவியம் வந்து 95 மில்லியனுக்கு விற்பனை போயிருக்கிறது, ஆனால் இதை வரைஞ்சவர் யாருன்னு தெரியாவிட்டால் இதில் இந்த செய்தியில் என்ன போதாது இல்லையா? செய்தி போதாது. அப்ப நீங்க, நான் நிறைய தடவை நீங்க மேல் பதிவுல கேப்பீங்களோ நான் சொல்ற விஷயங்களே அம்மா உங்கள்ட்ட சொல்லுவாரோ? அப்ப சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. அப்படியோ, நான் உங்களுக்கு பதிவு அனுப்ப எழுத்து வடிவத்தில் அனுப்ப சொல்றதெல்லாம் நீங்க கேப்பீங்களோ? பள்ளிக்கூடத்தில் சரி அம்மா சொல்லுவாரோ நான் சொல்றதெல்லாம்? ஆமா, அப்ப ஏன் அனுப்புறதில்ல? சரி, தினாவுக்கு வயசு இப்ப எத்தனை? 11 வயது. 11 வயதுண்டா? இன்னும் இப்ப நீங்க ஒரு யாரு, ஒரு இளைஞன், கிட்டத்தட்ட இளைஞன். சரியோ? சரியோ தீனா? அப்போ இப்ப நீங்க வந்து ஒரு வரியில செய்தியெல்லாம் சொல்றீங்க இல்லையா? ஓமோ இல்லையோ? அப்படி என்றால் நான் ஒரு அடிக்கடி கேட்கிற விஷயம் என்றா, தீனா வளர வளர நாங்க இன்னும் கொஞ்சம் செய்தி தேடுறத விரிவாக்கி கொள்ள வேண்டும். சரியோ? ஒன்றுமே குறையில்லை. நீங்க இப்ப இது பண்றதானே, கையெழுத்துல எழுதுவீர்கள் தானே? அத வந்து உங்கள்கிட்ட போன் இருக்கிறது. சரியோ? போன்ல வந்து நீங்க கேம் ஸ்கேனர் என்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது தெரியுமோ? இல்ல, தனியா கோப்பி அடித்து விட்டு அனுப்புறது இருக்கின்றது. இல்லை, உங்களுக்கு நான் இப்ப சொல்லி தரேன். உங்களுக்கு இலகுவாக செய்யறதுக்கு ஒரு ஒரு விஷயம், நீங்க பாவிக்கிறது என்ன, என்ன போன்? ஆண்ட்ராய்டா? அது போனிலும் எடுக்கலாம் என்றால் நான் போட்டோ எடுத்து CAMSCANER. இது வந்து நீங்க இதுல போய் போட்டோ எடுக்கிறதை விட மிக துல்லியமாக ஸ்கேன் பண்றது மாதிரியான ஒரு அமைப்போடு நீங்கள் உங்கள் ஆக்கங்களை அனுப்பலாம். சரியோ?
அப்போ அடுத்த வாரத்திலிருந்து நான் எதிர்பார்ப்பேன். நீங்கள் எழுத இப்ப உங்கள் டச் மொழியில் நீங்கள் உச்சரிக்கின்ற பெயர்கள் எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, உச்சரிக்கவே முடியாது, அது உங்களால் மட்டும்தான் முடியும். எனவே நான் பார்த்தாவது முக்கி முக்கியாவது வாசிப்பேன், நீங்கள் அதை அனுப்பினால். எனக்கு நிறைய ஆசை, இன்னும் நிறைய நிறைய செய்திகள் தினாவிடமிருந்து வர வேண்டும், நிறைய இன்னும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்போ நீங்க இந்த 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 டாவின்சீட அல்ல இசபெல்லா என்ற ஒரு ஓவியத்தை வரைந்த அந்த ஓவியத்தை வரைந்தவர் யார் என்று நாங்கள் முதலில் தெரிய வேண்டும். எனக்கு ஆசையாக ஆர்வமாக இருக்கிறது, டாவின்சியை விட இப்படி வரைஞ்சவர் யார் என்றது ஒரு ஒரு ஆர்வம் வருகிறது. இப்போ நீங்க தேடுறீங்க போய், சரியோ? இப்போ போயிட்டு தேடி இந்த ஓவியத்தை வரைந்தவர் யார் என்பதோடு சேர்த்து நீங்கள் இன்னும் எழுதியிருந்தால் இன்னுமே செய்தி சிறப்பாக இருக்கும். திவினுக்கை நான் திவினை நான் வந்து குற்றம் சொல்றது அல்ல, திவின் சொல்லு பேச்சு கேட்க வேண்டும், சரியோ? அடுத்த வாரத்துல நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கணும். இன்று நீங்கள் நேரலையில் வந்ததால நிறைய விஷயங்கள் பேசக்கூடியது. உங்களுக்கு விளையாட்டு செய்திகள் மட்டுமோ ஆர்வம்? பெருசாக இல்ல, எனக்கு ஆர்வம் தான், விளையாட்டு செய்திகள் எல்லாம் அறிந்து கொள்றதுக்கு. ஆனா மற்ற செய்திகளையும் நீங்கள் படிக்க வேண்டும். இப்போ 11 வயதிலும் 2 செய்திகளை மட்டும் ஒரே வரையில் எழுதி தந்தால் அங்கு வளர்ச்சி இல்லை, சரியோ? இன்னும் நிறைய நீங்கள் இன்னும் ஒரு 2 வரியை சேருங்கோ. இப்போ அண்ணா வந்து தேடுறார், அவர் கொஞ்சம் விரிவா தர்றார், அதே மாதிரி நீங்களும் விடாமல் தொடர வேண்டும், சரியோ? இப்போ நன்றி இல்ல இருங்கோ. தினா இப்போ இப்போ நீங்கள் இருக்கிற நேரத்தில் பேசினால் தான் எல்லாம் இல்லையா, நீங்க இல்லைன்னா கேட்க மாட்டீங்க. மனசுக்கு ஒன்றும் கவலை இல்லை தானே? இல்லை, சந்தோஷம் தானே? சரி, அப்படி என்ன ஷைஃபாட்டி சொன்ன மாதிரி கேட்கணும், சரியோ? அடுத்து சரி சரி, அடுத்த வாரத்துல நீங்க வந்து நான் சொன்ன விஷயங்களை செய்ய வேண்டும், சரியா? ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க, உங்களுக்கு போன் மூலமே அனுப்பி கொள்ளலாம், மெயில் அட்ரஸுக்கு பண்ணினால் இங்கு வரும். இன்னும் செய்திகளை நீங்கள் விரிவாக்கி கொள்ள வேண்டும். இந்த இன்றைக்கு நீங்கள் தேட வேண்டும் இந்த ஓவியத்தை வரைந்தவர் யார் என்று, சரியா? அப்படி என்றால் நீங்களும் அவசரப்படுறீங்கள், அதனால நன்றி வணக்கம் சொல்லுவோம். நன்றி, நன்றி வணக்கம், மிக்க நன்றி. தினா வந்து இன்றைய வசமா மாட்டிக்கொண்டார், அவரைத்தான் நான் காலம் காலமாக எதிர்பார்த்து காத்திருந்தேன். இந்த நேரத்துல அவரும் வந்திருந்தார், மிக்க நன்றி. தினாவிடம் இப்போ நான் எல்லாவற்றையும் சொல்லி வைத்தாச்சு, இனி தினா கேட்கல தெரியாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம், இருவரும் இணைந்திருந்தார்கள். அப்படி என்றால் ஐவராக இணைந்து இன்றைய நாளை சிறப்பித்திருக்கின்றார்கள், செய்தி துளிகளோடு செய்திகளை தந்து. எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு முறையாய் இந்த நேரத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன்.